ஃப்ரைடே மார்னிங் வரலட்சுமி நோம்பு தான் நான் வீடியோ எடுக்கணும் ஸ்டார்ட் பண்ணேன். எந்த அளவுக்கு தேர்ஸ்டே ஈவினிங்கே ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் பண்ணி வச்சிட முடியுமோ நான் எங்கள் அத்தை மாமா எல்லாருமே சேர்ந்து பண்ணி வச்சாச்சு. மார்னிங் எழுந்தவுடனே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு எந்தெந்த பருப்பெல்லாம் ஊற வைக்கணுமோ அந்த வேலை தான் வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் அத்தை வந்து ஸ்வயமுக்கு கடலை பருப்பெல்லாம் வேக வைக்க சொன்னாங்க. அது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் கடலைப்பருப்பு வந்து கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அத்தை வந்து குளுக்கட்டிக்கு மாவு வந்து நல்லா கடாயில் போட்டு கிண்டி அதை எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்வயம் வந்து பண்ணுவோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு வெள்ளத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளம் வந்து கரையிற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை வந்து சேர்ந்து கட்டித்தன்மை வராத அளவுக்கு வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் கடலைப்பருப்பு நம்ம நல்லா கிண்ண பிறகு லாஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா கிண்டிடலாம். மாவு நல்லா வெந்து சாஃப்டாக வரும். அந்த பதம் வந்த பிறகு நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். இதே ஸ்டஃபிங் வச்சு தான் வந்து நாங்கள் கொடுக்கட்டியும் பண்ணுறதுனால ஜாஸ்தி ஸ்டஃபிங் வந்து நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டோம். நாங்கள் கார கொடுக்கட்டியும் பண்ணுறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கொஞ்சோண்டு கார கொடுக்கட்டியும் ஸ்வீட் கொடுக்கட்டை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுறோம். எங்கள் வீட்டில் ஸ்வீட் தான் வந்து ஜாஸ்தி சாப்பிடுவாங்க. அந்த ஸ்டஃபிங் புருண்டை வந்து என் மாமனார் வந்து எங்கள் அத்தைக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா புருண்டையும் பிடிச்சி வச்சிட்டாரு. நான் எங்கள் அத்தை மாமா சேர்ந்து செய்கிறதுனால எந்த வித டென்ஷனுமே இல்லாமல் வந்து ரிலாக்ஸ்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லா விஷமும் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை முக்காவாசி என் கூட தான் இருப்பாங்க. எனக்கு அவ்வளோவா எதுவுமே செஞ்சு படைக்க தெரியாது. அதனால தான் இந்த விஷம் எங்கள் அத்தை என் கூட இருந்ததுன்னு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. நான் தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஸ்வயம் வந்து போட்டிருந்தேன். எனக்கு சரியாக வராத மாதிரி இருந்ததுனால எங்கள் அத்தை நானே வந்து போட்டுக்கிறேம்மா நீ மற்ற வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்வயம் ஃபுல்லாக போட்டு எடுத்த பிறகு வடை வந்து போட்டுட்ருக்காங்க. நேற்று சாயங்காலம் என் மாமனார் பார்த்தீங்கன்னா மாலை மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பூஜை ஏரியாவில் ஆணி அடித்து அந்த மாலை எடுத்து அழகாக மாட்டிட்டாங்க. இப்போ வந்து நான் பாயாசம் பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு பாயாசம் வெல்லம் போட்டு நெய்யில் முந்திரி போட்டு இறக்குனா பாயாசம் வந்து ரெடி. தம்பி வீட்டில் இருந்ததுனால ட்ராயிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டு இருந்தான். நல்லா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என் நாத்தனாரும் நாத்தனார் பொண்ணும் வரப்போகிறாங்க. அதாவது என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணும். நாங்கள் எல்லாருமே விரதம் வந்து சாயங்காலம் தான் சாப்பிடுவோம். ஸோ நான் இப்போயே இட்லிலாம் ஊற்றி ஆர்பாக்ஸில் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாம்பாரும் ரெண்டு சட்னியும் வந்து பண்ண சொல்லுவாங்க அத்தை. எனக்கு பார்த்திங்கன்னா பூஜை ஏரியா வந்து கிச்சனில் தான் கொடுத்துருக்காங்க. நடக்கிற வழியில் வந்து பூஜை இருக்கிறனால அம்மனை வந்து எப்படி வச்சு கும்பிட்றது அதனால் நம்ம ஹால்லேயே வச்சு கும்பிட்றலான்ட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்கள் அத்தை எந்த பக்கம் வச்சு கும்பிடணுமோ அந்த பக்கம் கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து அந்த அம்மனை அழகாக ஸ்டூலில் வந்து நிற்க வச்சு காலையிலே எங்கள் அத்தை வந்து ஜோடிச்சு வச்சுருந்தாங்க. அது எல்லாமே அழகாக எடுத்து வச்சாச்சு. குத்து விளக்கெல்லாம் டைம் ஆயிருன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டோம். ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி வழிபடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை எப்படி சொல்லுவாங்களோ நாங்கள் வந்து அப்படி தான் வழிபடுவோம். மஞ்சள் சந்தனம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா 9:09 வச்சு தான் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். இப்போ டைம் ஆகிட்டனால எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கெல்லாம் ஏற்றி ஜாலியாக வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பசங்க பார்த்திங்கன்னா பூஜை ஏரியாவில் வந்து விளக்கேற்றிட்டு இருந்தாங்க. அங்கே விளக்கேற்ற விடலை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஷார்ட்ஸுக்கு எடுத்த வீடியோ. அழகாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்ட பிறகு நாங்கள் வந்து பஞ்சு திரித்து அம்மனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சுற்றுவோம். அது வந்து எங்கள் குடும்பத்து வழக்கம். அந்த மாதிரி எல்லாமே சுற்றிட்ட பிறகு என் மாமனார் பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் உடச்சி அம்மனுக்கு வந்து ஆர்த்தி சுற்றுவாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் எல்லார் கையிலையும் கயிறு கட்டி ஆசீர்வாதம் வாங்குவோம். இப்படி தான் வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். நான் எங்கள் அத்தை மாமா எங்கள் அண்ணி எல்லாருமே சேர்ந்து சூப்பராக வந்து எல்லாமே செஞ்சு நாங்கள் அழகாக சாமி கும்பிட்டோம். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருந்தது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எல்லா வேலையும் முடித்த பிறகு தான் போயிட்டு நாங்கள் எல்லாருமே சாரி கட்டி வந்திருந்தோம்.
லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 9 சுற்றி சுற்றி அம்மனுக்கு வந்து பூ போட்டு வந்து சாமி கும்பிட்ணும். எங்கள் இதுவில் அம்மன் நாங்கள் எப்படி பண்ணியிருந்தோம் அந்த டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கும்பிட்டு முடிச்சாச்சு. ரிலாக்ஸ்டாக வந்து நானும் எங்கள் அண்ணியும் நின்றுட்டு இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என் மாமனார் எல்லா கையிலையும் கயிறு கட்டி ஆசீர்வாதம் வந்து பண்ணுவார். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.